உன்னால் முடியும் தோழா. ஆவடியில் மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மையம் துவங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி கோல்டன் ஜூப்ளி விழா பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல் கராத்தே போன்ற வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவிற்கு ஆவடி பயிற்சி மையத்தின் DIGP வீரேந்திர அகர்வால் அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மத்திய ரிசர்வ் காவல் படையின் தெற்கு மண்டல IGP ராஜி கலந்து கொண்டார். திருவாரூர் அரசு மேல்நிலைப் பள்ளி புலிவளத்தில் தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழாவை உணவுத்துறை அமைச்சர் ஆர். காமராஜ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். திருவாரூரை சுற்றியுள்ள 12 அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு மொத்தம் 2076 மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டன. புதிய உலகின் அறிவுத்திறன் வளர்த்துக் கொள்ளலாம் என்றார். அரசு கல்லூரியிலே பயிலுகிறோம், அதனாலே நாம் பின்தங்கி விடுவோமோ என்கிற எண்ணம் நம்முடைய புலிவளத்தில் படிக்கிற எந்த ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் வரக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். கரடுமுரடான பாதையிலே நடந்து வருகிறவன் தான் இன்னால மிகப்பெரிய வாழ்க்கையை பல முனைகளில் கடந்து செல்கிறான். சீற்றமிக்க கடலில் தன்னை உருவாக்கிக் கொள்கிற மாலுமிதான் ஒரு சிறந்த மாலுமியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான், தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறான், தன்னை உட்படுத்திக் கொள்கிறான். எனவே கருணமுடனான பாதைகள் நடந்து வருகிற அந்த பாதைகள் தான் வாழ்க்கை நமக்கு சூடாக இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேவேந்திரர்களுக்கு எதிராக தொடர்ந்து தவறான கருத்தை தெரிவித்ததாக கூறி சுப்பிரமணிய சுவாமியின் உருவப்படத்தை எரித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக புதிய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு அதன் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். தேவேந்திரகுல மக்களுக்கு எதிராக கருத்து வெளியிட்ட சுப்பிரமணிய சாமியை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் வந்து ஒரு மூளை வளர்ச்சியற்றவர், அவர் ஒரு குழந்தைத்தனமா பேசுறாரு. அதாவது மதுரை விமான நிலையம் வந்து தேவேந்திரர்களுக்கு சொந்தமான நிலத்துல மதுரை விமான நிலையம் அமைஞ்சிருக்கு. இந்த விமான நிலையத்தை எங்க விமானுவேல் சேகரன் பேரை தான் சூட்டணும். அது அவர் வேற யார் பேரே சூட்டுறதுக்கு அவர் எங்களுக்கு தேவேந்திரகுல மக்களுக்கு எதிராக கருத்து சொல்றாரு, அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு அரசு பேருந்துகளை இயக்கி விபத்து ஏற்படுவதை கண்டித்தும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் பேருந்து விபத்தில் உயிரிழந்த டேவிட் சிரோன்குமார் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூரில் அரசு போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தின் காரணமாக டிராக்டர் வேன் ஓட்டுநர்களை வைத்து இயக்கி வருகின்றனர். பேருந்துகளை இயக்க தெரியாததால் தடுமாறும் தற்காலிக ஓட்டுநர்கள் பேருந்து நிலையத்தில் நிலை தடுமாறுகின்றனர். இதனால் பேருந்துகளில் பயணம் செய்ய மக்கள் அச்சப்படுவதால் பஸ்கள் காலியாகவே செல்கின்றன. நான் ரெகுலராக போகிறேன், எனக்கே போகிறது பயமாக இருக்குன்னா சாதாரண மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குரிய விஷயமாக ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் 4வது நாளாக வேலையை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்காலிக ஓட்டுநர் கொண்டு போலீசார் பாதுகாப்போடு அரசு பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். தற்காலிக ஓட்டுநர் ஏழுமலை என்பவர் பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் செல்லும் பொழுது தடுமாறியதால் அவ்வழியே வந்த இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சென்னையைச் சேர்ந்த டேவிட் சிரோன் உயிரிழந்தார். சிறுமி சாருண் மேலும் சாமிவேல் உயர் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டனர். மத்திய அரசு கொண்டுவர உள்ள மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெயபாரத் முரளிதரன் திண்டுக்கல்லில் பேட்டியளித்தார். தற்போது மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ள திருத்தப்பட்ட போக்குவரத்து விதிமுறைகள், இந்த போக்குவரத்து விதிமுறைகளை திருத்தி அமைத்து மோட்டார் வாகன சட்டம் 2017 என்ற பெயரில் தாக்கல் செய்ய உள்ளார்கள். இதனால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் முதல் பெரிய பஸ் முதலாளி வரை போக்குவரத்து தொழிலை நம்பியிருக்கிற அத்தனை பேரும் இதனால் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வண்ணமே நாங்கள் சார்ந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி துறையும் பாதிக்கப்படுகிறது. எப்படி என்றால், இந்த புதிய சட்ட வரையறையின்படி
தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிற ஏறத்தாழ 2000 ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டு, அதனால் கிட்டத்தட்ட இந்த தொழிலை நம்பி வாடும் 3 லட்சம் மக்கள் தொழில் இழக்கிற அபாயம் ஏற்படுகிறது. ஓகி புயலில் சிக்கி உயிரிழந்த தரங்கம்பாடி அருகே குட்டியாண்டியூரை சேர்ந்த மீனவர் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள குட்டியாண்டியூரை சேர்ந்தவர் சஞ்சீவி கண்ணு. இவர் 27ஆம் தேதி கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார். ஓகி புயலில் சிக்கி உயிரிழந்தார். கேரள கடல் பகுதியில் இறந்த நிலையில் உடல் கரையொதுங்கியது. மீனவர்களின் உறவினர்களின் டிஎன்ஏ பரிசோதனை இறந்தது சஞ்சீவி கண் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.